Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926 பத்தி பார்க்க போறோம். மத்த லேபர் லாஸ் எல்லாமே நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு. பார்க்காதவங்க அதையும் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1ல பார்க்கலாம். இந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926ன்றது 1st ஜூன் 1927 ல தான் அமலுக்கு வந்தது. இதுல மொத்தம் வந்து 33 செக்ஷன்ஸ் இருக்கு. இந்தியா முழுவதும் வந்து இந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட் வந்து அப்ளிகபிள், இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீரும். சென்ட்ரல் கவர்மெண்டால எந்த டேட்ல இருந்து வந்து இது அமலுக்கு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அபிஷியல் கெசட்ல கொடுத்துருக்காங்களோ அந்த நாள்ல இருந்து இது வந்து வந்திருக்கு. இதனுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது இந்த ஆக்டுக்கான நோக்கம் என்ன, எதுக்காக இது வந்து ஏற்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கரெக்டான அந்த வேஜஸ் வாங்கி கொடுக்கறது. ரெண்டாவது அவங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஒர்க் பிளேஸ்ல வந்து அவங்களுக்கு எல்லா வசதிகளுமே, ஹெல்த் வைஸ் அவங்களுக்கான வசதிகள், வெல்ஃபேர் ரீதியா எல்லாமே வந்து கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணி தரத்துக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கும் எம்ப்ளாயருக்குமான ரிலேஷன்ஷிப்பை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கும் இந்த ஆக்ட் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ்னுடைய காமன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்து அதுல வந்து அவங்கள இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கும் இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதுல மொத்தம் 33 செக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து சில முக்கியமான செக்ஷன்ஸை டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 2 அப்படின்றத பார்க்கலாம். அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட். அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன? ட்ரேட் யூனியன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் ஒன் ஸ்டேட்டுக்கு இருக்கு அப்படின்னா அத அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அங்கே வந்து அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்டை ஆக்ட் பண்ணும். அதே நேரம் ஒரே ஒரு ஸ்டேட்னா அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை குறிக்கும். 2A என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ்னா என்னன்னா செயற்குழு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. ட்ரேட் யூனியனுடைய நிர்வாகத்தை வந்து யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்க தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. செக்ஷன் 2B வந்து ஆஃபீஸ் பேரர். இந்த எக்ஸிக்யூட்டிவ்னு பார்த்தோம் இல்லையா, அந்த செயற்குழுவில் இருக்கிற உறுப்பினர்கள் தான் வந்து ஆஃபீஸ் பேரராக ஆக முடியும். அதில் வந்து ஆடிட்டர் வந்து ஆஃபீஸ் பேரராக ஆக முடியாது. செக்ஷன் 2D ரெஜிஸ்டர்டு ஆஃபீஸ்ன்றாங்க. ட்ரேட் யூனியனை பொறுத்தவரை அந்த ட்ரேட் யூனியன் விச் இஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டர் திஸ் ஆக்ட் ஆஸ் தி ஹெட் ஆஃபீஸ் தேர் ஆஃப், ஹெட் ஆஃபீஸாக ஆக்ட் பண்ணக்கூடியது தான் வந்து இதுக்கு ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸாக இருக்கும். நெக்ஸ்ட் செக்ஷன் 2E ரிஜிஸ்டர்டு ட்ரேட் யூனியன் அப்படிங்கும் போது ட்ரேட் யூனியன் ஆக்டுக்கு கீழே ரிஜிஸ்டர் ஆகப்பட்டது தான் வந்து ரிஜிஸ்டர்டு ட்ரேட் யூனியன். செக்ஷன் 2F ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னா யாருன்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரார்ங்கிறது யாருன்னா ட்ரேட் யூனியனால அப்பாயின்மெண்ட், ஒரு ட்ரேட் யூனியனுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். அது என்னன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அவங்க வந்து அடிஷ்னல் ஆர் டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் ட்ரேட் யூனியனையும் அவங்க வந்து நினைச்சு அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இன்னொரு ஒரு துணை ரெஜிஸ்டாரையும் வந்து அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். செக்ஷன் 2G அப்படின்றது ட்ரேட் டிஸ்பியூட். ட்ரேட் டிஸ்பியூட்னா நம்ம வணிகத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் தான் வந்து ட்ரேட் டிஸ்பியூட்ன்றது. அது வந்து ஒரு எம்ப்ளாயருக்கும் ஒரு தொழிலாளருக்கும் ஒரு வேலை கொடுத்தாரு இல்லையா, அவங்களுக்கு இடையில இருக்கலாம், இல்லை ரெண்டு தொழிலாளர்களுக்கு இடையில இருக்கலாம், இல்லை ரெண்டு எம்ப்ளாயருக்கு இடையிலையுமே இருக்கலாம். அது வந்து வித் கனெக்டட் வித் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆர் நான் எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ரீதியான சண்டையாக இருக்கலாம், இல்லை நான் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவங்க மீறுறாங்க, அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஆஃப் லேபரை வந்து அவங்க மீறும்போது அதனாலேயும் வந்து சண்டை வரலாம். அதெல்லாம் வந்து இதில் ட்ரேட் டிஸ்பியூட்ல வரும். ஒர்க்மேன் அப்படின்றவங்க யாருன்னா அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து தொழிலாளராக உள்ள என்ட்ரி ஆகிறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஒர்க்மேன். அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயரோட தான் வந்து சண்டை வரும்னு இல்லை, அதர் தேன் வந்து அவங்களுக்கு வேலை கொடுத்தவங்க இல்லாத வந்து சில எம்ப்ளாயர் உள்ளே இருப்பாங்க, அவங்களோட கூட இவங்களுக்கு சண்டை வரலாம். இதுதான் வந்து ட்ரேட் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 2H ட்ரேட் யூனியன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொழிற்சங்கம்ங்கிறது டெம்பரவரியாக இருக்கலாம், இல்லை பெர்மனெண்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். எதுக்காக? ஃபார்ம்டு ப்ரைமரிலி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஒர்க்மேன் அண்ட் எம்ப்ளாயர். இது மெயினாக ஃபார்ம் பண்ணதுக்கான நோக்கமே என்ன அப்படின்னா தொழிலாளர்களுக்கும் பணி கொடுக்குறாங்க, வேலை வழங்குறாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த ட்ரேட் யூனியன், அவங்களுக்குள்ள வந்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒர்க் வந்து சுமூகமான முறையில வந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ட்ரேட் யூனியன் அப்படின்றது தொடங்கப்பட்டது. அண்ட் இன்க்ளூட்ஸ் எனி ஃபெடரேஷன் ஆஃப் 2 or more ட்ரேட் யூனியன். ரெண்டு தொழிற்சங்கங்களை ஒன்னா இணைச்சு ஒரு ட்ரேட் யூனியனாகவும் இதில் நம்ம கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் 1 அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரார்ஸ். இந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து நம்ம இந்த செக்ஷன் 3 வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது அவங்க நினைச்சாங்கன்னா அடிஷ்னலாகவும் இன்னும் ஒரு டெபுட்டி ரெஜிஸ்டரையும் இந்த ட்ரேட் யூனியத்துக்கு நியமிக்க முடியும். எதுக்காகன்னா அந்த ட்ரேட் யூனியனுடைய பவர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக
அவங்க எக்ஸ்ட்ராவா கூட வந்து இன்னொரு ரெஜிஸ்ட்ராரை அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். செக்ஷன் 4 மோட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இதுல என்னன்னா 7 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு ட்ரேட் யூனியன் மெம்பர்லாம் சேர்ந்து அவங்களோட நேமை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் டு த ரூல்ஸ் ஆஃப் த ட்ரேட் யூனியன்றாங்க. ட்ரேட் யூனியன் விதிகளுக்கு கட்டுப்பட்டு அவங்க 7 அல்லது அதற்கு மேற்பட்ட மெம்பர்கள்லாம் சேர்ந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணணும். அதே நேரம் இப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்குன்னா அங்க பொறுத்த வரைக்கும் 10% இல்ல 100 வந்து ஒர்க்மேனும் எது கம்மியோ அவங்க எல்லாரும் வந்து இந்த அப்ளிகேஷனை கொடுக்கும் போது அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். செக்ஷன் 5 அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த அப்ளிகேஷன்ல வந்து என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் போது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேம், ஆக்குபேஷன், அட்ரஸ். அந்த 7 பேர் பார்த்தோம் இல்லையா, அவங்களோட நேம், ஆக்குபேஷன், அட்ரஸ் எல்லாமே இருக்கணும். அந்த மெம்பர் ஆஃப் த ட்ரேட் யூனியன் மேக்கிங் தி அப்ளிகேஷன், யார் அந்த அப்ளிகேஷனை மேக் பண்றாங்களோ அவங்களுடைய ஒர்க் பிளேஸ்னுடைய அட்ரஸும் இருக்கணும். அப்புறம் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ட்ரேட் யூனியன், அதோட எந்த ட்ரேட் யூனியன்லேருந்து இவங்க வந்திருக்காங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதோட ஹெட் ஆஃபீஸையும் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பேரர் யாரு அப்படின்னு சொல்லணும். அவங்களோட நேமு, ஏஜ், அட்ரஸ், ஆக்குபேஷன் இதையும் சொல்லணும். இது எல்லாத்துக்கு மேலே இந்த ட்ரேட் யூனியன் 1 வருஷமாவது வந்து இயங்கி இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவங்க தகுதி அடைவாங்க. செக்ஷன் 6 த ரூல்ஸ் ஆஃப் த ட்ரேட் யூனியன் எல்லாமே இதில் அடங்கியிருக்கும். செக்ஷன் 7 வேற ஏதாவது இந்த ட்ரேட் யூனியன் பற்றின பர்டிகுலர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து செக்ஷன் 7 சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 8 வந்து ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா என்னென்ன இந்த நேம் இதெல்லாம் கொடுக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்லன்னா அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஒருவேளை வந்து அது கரெக்டாக இருந்தும் அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து கொடுக்கல, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படிங்கும் போது வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ள அவர் கொடுத்துடணும். ஒருவேளை அவர் கொடுக்கலன்னா அவர் பேரில் வந்து ஒரு ரிட் வந்து ஃபைல் பண்ணலாம் ஹைகோர்ட்ல. யாருன்னா அந்த ட்ரேட் யூனியன் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவர் யார் மேலனா அந்த ரெஜிஸ்ட்ரார் மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். செக்ஷன் 9 சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குங்கும் போது அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து ஃபைனலாக ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவார். இதுக்கு வந்து ஓகே இவங்க வந்து எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. இதுதான் வந்து இது ரெஜிஸ்டர் ஆனதுக்கான ஒரு எவிடன்ஸ். செக்ஷன் 10 வந்து கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றாங்க. எப்போ வந்து இது கேன்சல் ஆகும் அப்படிங்கும்போது அந்த ரெஜிஸ்டர் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இவங்க வந்து ஃப்ராடு பண்ணியோ இல்லை வந்து ஏமாத்தியோ இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் நினைச்சாருன்னா அவர் வந்து எனி டைம் வந்து செக்ஷன் 10 பயன்படுத்தி அவங்கள்ட்டேருந்து வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ண முடியும். ஆனால் அந்த கேன்சலேஷனுக்கு முன்னாடி அந்த ரெஜிஸ்டர் என்ன பண்ணணும்னா ஒரு 2 மாதம் முன்னாடியே ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் அந்த ட்ரேட் யூனியனுக்கு. அதுக்கப்புறம் தான் அவரால் அதை வந்து கேன்சல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் செக்ஷன் 13 இன்கார்பரேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர் ட்ரேட் யூனியன். அந்த மாதிரி எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ட்ரேட் யூனியன் ஒரு கார்பரேட் பாடி மாதிரி ஆக்ட் பண்ணும். அதுக்கு வந்து அது தொடர்ச்சியாக அந்த பெர்பச்சுவல் சக்சஷனாக தொடர்ந்து செயல்படலாம் அந்த ட்ரேட் யூனியன். அதுக்குன்னு ஒரு காமன் சீலும் கொடுத்துருவாங்க. அந்த ட்ரேட் யூனியன் வந்து மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரெண்டையுமே வந்து அக்வயர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து அது ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆனப்புறம் அதுக்கு கிடைக்கக்கூடிய பவர்ஸ். செக்ஷன் 18 பார்க்கலாம் இம்யூனிட்டி ஃப்ரம் சிவில் சூட் இன் சர்டைன் கேசஸ். இந்த ட்ரேட் யூனியன்ஸ்ல இந்த மெம்பர்ஸ் வந்து சிவில் கேசஸ்ல வந்து எதுவும் பண்ண முடியாது, பனிஷ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வேற யாராவது பண்ண தப்புக்கோ இல்லை வேற யாராவது அந்த கான்ட்ராக்டை மீறிட்டா இவங்களுக்கு வந்து அந்த இவங்க மேல அந்த பழி வந்தா கூட இவங்க வந்து அஃபென்ஸ்ல இருந்து தப்பிக்க முடியும். அது சொல்றது தான் செக்ஷன் 18. செக்ஷன் 20 என்ன சொல்லியிருக்காங்க ரைட் டு இன்ஸ்பெக்ட் புக்ஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன். அப்போ ஒவ்வொரு வந்து ட்ரேட் யூனியனுக்கும் ஒரு அக்கௌண்ட் புக் இருக்கும். அதுல வந்து இந்த ஆஃபீஸ் பேரர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த ட்ரேட் யூனியனுக்கான அக்கௌண்ட் புக்கை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. எனி டைம் வேணாலும் அவங்க எப்போ வேணாலும் வந்து அதை வந்து அக்கௌண்ட் புக்ஸை வந்து பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கலாம். செக்ஷன் 21 ரைட் ஆஃப் மைனர்ஸ் டு மெம்பர்ஷிப் ஆஃப் ட்ரேட் யூனியன். ட்ரேட் யூனியனில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு என்ன ரைட்ஸ் அப்படிங்கும் போது அவங்க வந்து 15 வயசு இருந்தாலே போதும் இதில் வந்து அவங்க வந்து மெம்பர் ஆகலாம். ஆனால் அவங்களால வந்து ஆஃபீஸ் பேரராக ஆக முடியாது. ஆஃபீஸ் பேரர் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து 18 வயசு ஆகியிருக்கணும். செக்ஷன் 22 இந்த ட்ரேட் யூனியனுக்குள்ளே எப்படி வந்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு ட்ரேட் யூனியன் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க அதில் 50%க்கு குறையாமல் இருக்கணும். ரிமைனிங் 50% வேணால் அவுட்சைடர்ஸாக இருக்கலாம், லாயர்ஸ், பொலிட்டீஷியன்ஸாக இருக்கலாம். இப்படி தான் வந்து அந்த சதவிகிதம் இருக்கும்.
செக்ஷன் 23ல வந்து சேஞ்ச் ஆஃப் நேம்ன்றாங்க. ஒரு ட்ரேட் யூனியனுடைய நேமை மாற்றணும் அப்படிங்கும் போது அவங்க 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய கன்சென்ட்டை கொடுக்கணும். அவங்களுடைய சம்மதத்தின் பேரில் தான் இந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். செக்ஷன் 24 அமால்கமேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன். அமால்கமேஷன்னா ஏதாவது ஒரு 2 அதற்கு மேற்பட்ட ட்ரேட் யூனியனா ஒன்னா இணைக்கிறது தான் வந்து அமால்கமேஷன். இந்த மாதிரி இணைக்கும் போது இப்போ 2 ட்ரேட் யூனியன் இருக்குன்னா ஒவ்வொரு ட்ரேட் யூனியன்லேருந்து 50% வந்து அவங்க வந்து ஓட்டிங்ல வந்து கலந்துக்கணும். அப்பதான் வந்து இதை இணைக்க முடியும். அந்த ஓட் ரெக்கார்ட் ஆகணும். அண்ட் தட் அட்லீஸ்ட் 60% ஆஃப் த ஓட்ஸ் ரெக்கார்டர் ஆர் இன் ஃபேவர் ஆஃப் த ப்ரொபோசல். இந்த ப்ரொபோசலுக்கு 60% ஓட்டு வந்து ஃபேவரா இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல தான் வந்து அந்த ட்ரேட் யூனியன்ஸை இணைக்க முடியும். செக்ஷன் 25 நோட்டீஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் நேம் ஆர் அமால்கமேஷன். இப்போ பார்த்தோம் சேஞ்ச் ஆஃப் நேம் அமால்கமேஷன், அதை வந்து நோட்டீஸா நம்ம ரைட்டிங்ல தான் கொடுக்கணும். இந்த நேம் சேஞ்சுக்கோ இல்லை ஒரு 2 ட்ரேட் யூனியனை இணைக்க போகிறோம் அப்படின்னா அதை வந்து ரைட்டிங்கில் எழுதி 7 மெம்பர் இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா ட்ரேட் யூனியனுக்கு, அந்த 7 மெம்பர்னுடைய சைனும் அப்புறம் செக்ரட்டரியினுடைய சைனும் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதை இந்த ரைட்டிங்கை வந்து ரெஜிஸ்ட்ராருக்கு அனுப்பணும். செக்ஷன் 26 இது வந்து டீல்ஸ் வித் சேஞ்ச் ஆஃப் நேம் அண்ட் ஆஃப் அமால்கமேஷன். செக்ஷன் 27 வந்து டிசல்யூஷன். டிசல்யூஷன்னா ஒரு ட்ரேட் யூனியனை கலைக்கிறதுக்கு என்னன்னா அதே மாதிரி அந்த 7 மெம்பர்ஸ்னுடைய சைனும் செக்ரட்டரியினுடைய சைனும் வேணும். வித்தின் 14 days ஆஃப் த டிசல்யூஷன் பி சென்ட் டு த ரெஜிஸ்டர். அதை கலைக்க போறதுக்கு 14 முன்னாடியே வந்து இந்த சைனை வாங்கி ரெஜிஸ்டாருக்கு அனுப்பணும். இந்த ரெஜிஸ்டாருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து வர டேட்லேருந்து ட்ரேட் யூனியனை அவரே கலைச்சிருவாங்க. செக்ஷன் 28 வந்து ரிட்டர்ன்ஸ். ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை வந்து ஆடிட்டிங்கும் வந்து நடக்கும். அதில் வந்து எல்லா பில்ஸு அதுக்கப்புறம் ரெசிப்ட்ஸ் எல்லாமே வந்து ரெஜிஸ்டாருக்கு அனுப்பணும். ஒவ்வொரு வருஷமும் வித்தின் எப்போனா 31st December வந்து இதை அனுப்பிச்சிடணும். இந்த மாதிரி ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிடணும். லாஸ்ட் ஒன் பெனால்ட்டி. பெனால்ட்டியில் என்னென்னா இப்போ இந்த சப்மிட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா ரிட்டர்ன் வந்து அதை வந்து பண்ணாத பட்சத்தில் அவங்களுக்கு 5 ரூபாய் ஃபைனு. இதை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னுமே சப்மிட் பண்ணலைன்னா அவங்களுக்கு 5-50 ரூபாய் வரைக்கும் வந்து ஃபைன் போகும் பர் வீக்குக்கு. இதுமாரி இன்கரெக்ட் காப்பி ஆஃப் ரூல்ஸ், ட்ரேட் யூனியன் ரூல்ஸ் ஒன்றுடைய அந்த காப்பி வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து 200 ரூபாய் ஃபைனு. வில்ஃபுல் ஃபால்ஸ் என்ட்ரி இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் வேணும்னே அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் கணக்கு வழக்கெல்லாம் தப்பு தப்பாக குறிக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு 500 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடப்படும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ட்ரேட் யூனியன் ஆக்டினுடைய முக்கியமான சில செக்ஷன்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ வேற ஒரு லேபர் லாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.